சென்னை மயிலாப்பூர் ஏவிஎம் ராஜேஸ்வரி திருமண மண்டபத்தில் பாரம்பரிய கார் மற்றும் இருசக்கர வாகனங்கள் கண்காட்சி காலை 10 முதல் மதியம் 2 மணி வரை நடக்கிறது. 19 ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் மெட்ராஸ் ஹெரிடேஜ் மோட்டாரிங் கிளப் விண்டேஜ் கார் மற்றும் பைக்குகளை கண்காட்சியில் வைத்துள்ளன. இது வந்து ரொம்ப பழைய, இது வந்து 1926ங்க, 1926. அதே மாதிரி அந்த பச்சை கலர் வண்டி வந்து அது 1931 டாட்ஜ். அந்த மாதிரி நிறைய வருஷத்தில் வந்து உங்களுக்கு வந்து 20ஸ்லேருந்து 70ஸ் வரலாம், 70 வரலாம், 70 வருஷம், 70 80 வரலாம் இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து இது வந்து ஆஸ்டன், எம்ஜி, டாட்ஜ், பிரிட்டிஷ் கார்ஸில் வந்து உங்களுக்கு உல்ஸ்லி, ரோவர், அப்புறம் வந்து இது பாக்ஸால், அதெல்லாம் வந்து பிரிட்டிஷ். இங்கே வந்து ஜெர்மன் இருக்குது, பென்ஸ் இருக்குது. அமெரிக்கன் கார்ஸில் வந்து பியூக் இருக்குது. எங்கள் தாத்தாவோட வண்டி எங்கே இருக்குது, அதுவும் அதெல்லாம் நாங்கள் அப்படியே வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்பேர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து இம்போர்ட் பண்ணுவாங்க. சில வண்டி கிடைக்கும், சில வண்டி கிடைக்காது. கிடைக்காததை வந்து ஃபேப்ரிகேட் பண்ணி கொடுப்பாங்க. சென்னையில் வந்து எங்கள் கிளப்பில் வந்து ஒரு 150 கார் இருக்குது. பட் எல்லாமே வந்து ஒரே டைமில் வராது. மேக்ஸிமம் வந்து எங்களுக்கு வந்து ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு பெரிய ஈவெண்ட் ஒன்று வைப்போம், ஜட்ஜிங் ஈவெண்ட்டு. அது ஜட்ஜஸ் கல்கட்டாலேருந்து வர வைப்போம். அவங்க வந்து வண்டிலாம் வந்து ரிஸ்டரேஷன் கண்டிஷன்லாம் பார்த்து ஜட்ஜ் பண்ணுவாங்க. அது அந்த பென்ஸ் வந்து பென்சின்ற இதில் யூஸ் பண்ணி தான் அது ஓடுது. அது பெட்ரோல் கிடையாது, ஃபோர்டு மட்டும்தான் பெட்ரோல். உலகில் முதன் முதலில் உருவாக்கப்பட்ட கார், பிரபலங்கள் பயன்படுத்திய விண்டேஜ் வாகனங்கள் காண முடியும். ஆல்மோஸ்ட் 50 கார்ஸ், வேரியஸ் கார்ஸ், வோக்ஸ்வாகன், மெர்சிடிஸ், மற்றபடி ஆஸ்டின், அந்த மாதிரி காசு எல்லாம் இருக்கும். நான் கோவிட்னால நார்மலாக நம்ம 2-3 ஈவெண்ட்ஸ் நாங்கள் பண்ணுவோம் சென்னையில், பட் கோவிட்னால பண்ண முடியல. இன்னும் நிறைய ஈவெண்ட்ஸ் இந்த இயரில் வந்துட்டு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். பழைய மாடல் என்றாலும் வாகனங்களை இன்றும் சாலைகளில் ஓட்ட முடிகிறது. அதை பராமரிப்பதும் சுலபம் தானாம். பாரம்பரிய டிசைனில் கார்கள் தயாரிக்கப்பட்டு பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறார் கார் தயாரிப்பாளர் ராஜ்குமார். இந்த ரெண்டு வண்டிகளும் இங்கே கோயம்புத்தூரில் தான் தயாரிக்கப்பட்டது. இந்த பென்ஸ் கார் வந்து ஃபஸ்ட்டு 1896ல் ஃபஸ்ட்டு ஆட்டோமொபைல் ஆஃப் த வேர்ல்டுங்க. இட் வாஸ் ட்ரிவன் பை அ லேடி, பர்டா பென்ஸ், ஜெர்மனியில். இந்த கார் வந்து நம்ம கோயம்புத்தூரில் லாஸ்ட் 8 இயர்ஸாக பண்ணி நிறைய கார் கலெக்டர்ஸ்க்கு உலகம் பூரா இந்த காரை எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். கார் மியூசியங்களுக்கும் சில கார் கலெக்டர்ஸ்க்கும் வேர்ல்டு வைட், யூஎஸ், யூரோப், யூகே, ஃபிலிப்பைன்ஸ், வெளிநாடுகளுக்கு இந்த கார்களை எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ரீசெண்டாக 100வது கார் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறோம். ஃபோர்டு குவாட்ரி சைக்கிளுங்கிறது ஹென்ரி ஃபோர்டோட ஃபஸ்ட்டு கார். அவர் வந்து ஃபோர்டு டி மாடல் பண்ணதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த குவாட்ரி சைக்கிளுங்கிற காரை தான் முதல் பண்ணார். ஸோ அந்த ஃபோர்டு காரையும் நம்ம பண்ணியிருக்கிறோம். ஆனால் அந்த ஃபோர்டு கார் வந்து இது வரைக்கும் ஒரு 3-4 கார் தான் பண்ணியிருக்கிறோம், நிறையா எக்ஸ்போர்ட் பண்ணதில்லை. இந்த பென்ஸ் கார் வந்து நார்மல் பெட்ரோலில் ஓடுறது இல்லைங்க. அப்போ வந்து பெட்ரோல் வந்து கண்டுபிடிக்க கிடையாது. ஸோ பென்சின் வந்து இந்த பிளாஸ்டிக்ஸ் உற்பத்தி பண்ணுறதுக்கு நிறையா இண்டஸ்ட்ரியல் யூஸ்க்கு பென்சின் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த பென்ஸ் கார் வந்து அந்த பென்சின் ஃபியூலில் தான் ஓடுது, ஏன்னா பெட்ரோல் அப்போ கிடையாது. ஆனால் அந்த ஃபோர்டு கார் வந்து பெட்ரோல்லையே ஓடும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஆட்டோமொபைல் ரெவல்யூஷன் சொல்லலாம். ஸோ இந்த கார் மூலியமாக தான் இன்டர்னல் கம்பஷன் இன்ஜினே வந்தது. இந்த காரை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்லைங்க, ஏன்னா அதில் இருக்கிற நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மி. மெயினாக அதுக்கு ஊற்ற வேண்டிய லூப்ரிகேஷன் ஆயிலும் ஃபியூலும் போட்டுட்டு அப்பப்போ ஸ்டார்ட் பண்ணிகிட்ருந்தா அந்த காரில் அவ்வளோ மெயின்டெனன்ஸ் வராது. இந்த காரில் ஒரு முக்கியமான சமாச்சாரம் என்னென்னா, இந்த காரை வந்து 1-to-1 நம்ம அப்படியே டெவலப் பண்ணோம். பண்ணிட்டு கம்ப்யூட்டர் கிடையாது, எதுவுமே கிடையாது. மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி மட்டும் இப்போத்த டெக்னாலஜி, இந்த காலத்தில் இருக்கிற சிஎன்சி மிஷின், இந்த மிஷின்களை வச்சு பண்ணோம். காரை வந்து ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வரைக்கும் நான்ஸ்டாப்பாக ஓட்டிகிட்டு வந்தோம். அந்த கார் வந்து நிற்கவே கிடையாது, நான்ஸ்டாப்பாக 7 டிரைவர்களை வச்சு ஓட்டிகிட்டு வந்தோம். ஸோ அந்த காலத்திலேயே பென்ஸ் பண்ண வண்டி அவ்வளவு நல்லா இருந்திருக்கு. நம்ம ஊர் ரோடுகளில் கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வரைக்கும் பிரேக் டவுன் ஆகாமல் வர்றதுக்கு ஒரே வித்தியாசம் என்னென்னா, அதில் உற்பத்தி பண்ண சாமானை வந்து இந்த காலத்து மிஷின்களில், ஆனால் டிசைன் வந்து அந்த காலத்து டிசைன். ஸோ அவ்வளவு நல்லா அவங்க அப்போவே டிசைன் பண்ணியிருக்கிறாங்க அந்த காரை.
வாக்சால் கார் எனக்கு ரொம்ப காலமாக எனக்கு ஒரு ஆசை இந்த காரை வாங்கிக்கணும் அவங்ககிட்டருந்து வாசன் சாமி ஃபேமிலியிலேருந்துன்னு. அதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது வாங்கினாங்க. வாசன் சாரை வந்து செல்ஃப் டிரைவிங்கில் யூஸ் பண்ணுவார், இல்லைனா ஒரு ஐயங்கார் ஜென்டில்மேன் வச்சுருந்தார், அவர் தான் ஓட்டுவார், வேறு யார்ட்டையும் காரை கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப நல்லா ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த காரை அவங்க கொடுக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சவொடனே நீ என்ன ப்ரைஸாக இருந்தாலும் சரிப்பா அந்த காரை வாங்க, அவர் வாசன் சார் செல்ஃப் யூஸ் பண்ண வேக்சால், ஏன்னா எங்கள் ஃபாதர் யூஸ் பண்ண வேக்சால் நாங்கள் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கோம், அதே மாதிரி இதையும் ப்ரிசர்வ் பண்ணி வை அப்படின்னு சொல்லி சொன்னேன். இது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். பாலு சார் வாசனுக்கு அப்புறம் பாலசுப்ரமணியன் வந்து இந்த வண்டி யூஸ் பண்ணிட்டு இருந்தார், செல்ஃப் டிரைவிங்கில் மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருந்த வண்டி இது. அந்த காரை வாங்கி வச்சுக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதை பற்றி நீங்கள் கேட்டது இல்லை, அதை விட சந்தோஷம். நன்றி, வணக்கம்.